வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நீங்கள் வந்து மளிகை சாமான்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் ஒரே மாதிரி ஒரே கடையில் போயிட்டு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வரமாட்டேன். எங்கே எந்த பொருள் சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலை கம்மியாக எங்கே இருக்கோ தேடி கண்டுபிடிச்சி வாங்குவேன். நான் அந்த மாதிரி வாங்கி இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் காட்ட போகிறேன். இப்போ முதல்ல வந்து நம்ம இந்த வெள்ளை வகையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து பனங்கற்கண்டு. இது வந்து இப்போ பெருசு பெருசாக இருக்குது. சில கடையில் வந்து உங்களுக்கு தூளாகவும் கிடைக்கும். இது வந்து டைமண்ட் கல்கண்டு. இது நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இது கிடைக்கும். இது பாருங்கள், கருப்பட்டி. இங்கே நம்ம ஊர் சைட்லாம் வந்து கருப்பட்டின்பாங்க, இங்கே சென்னையில் வந்து பனவெல்லம் அப்படின்பாங்க. இது வந்து நார்மல் பாகு வெல்லம், சிலர் வந்து மண்டவெல்லம் அப்படிம்பாங்க. இங்கே வந்து நார்மலாக வெல்லம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது நாட்டு சக்கரை. இது வந்து அச்சு வெல்லம். பாருங்கள் இப்படி அச்சு அச்சாக இருக்கும். சிலர் வந்து பொங்கலுக்கு வந்து பொங்கல் டைம் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வெள்ளை மூக்கல்ல வெள்ளை மொச்சை. இது கருப்பு கலரில் ஒரு மொச்சையும் இருக்குது. அந்த மொச்சை கிடைக்கல, அதனால் நான் வாங்கலை. இது வந்து கருப்பு மூக்கல்ல, இது வெள்ளை மூக்கல்ல. இது பாருங்கள், காஞ்ச பட்டாணி. இது வந்து இந்த சுண்டல்லாம் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது பச்சை பட்டாணி. இது வெள்ளை காராமணி. ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு ஒரு காராமணி வடை போட்டிருக்கேன், அது வந்து இந்த காராமணியில் தான் வடை செஞ்சுருக்கேன். இது வந்து கருப்பு காராமணி. இது பாருங்கள், வெள்ளை ராஜ்மா. இது வந்து நார்மலாக நம்ம குழம்பு எல்லாமே வைக்கலாம். இது வந்து டார்க்கு ராஜ்மா. இது வந்து நம்ம சப்பாத்திக்கு ராஜ்மா கூட இது நெய் ரைஸ் பண்ணி இந்த ராஜ்மா தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த ராஜ்மா இது. இது பச்சை பயிறு. இது குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இது பாசி பருப்பு. இது இது பாருங்கள், பட்டாணி பருப்பு. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மசால் வடைக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும், பட்டாணி பருப்பு. இதோட ரேட்டே பார்த்திங்கன்னா, இது அங்கே வாங்கும்போது நமக்கு வந்து வெறும் 30 ரூபாய்க்கு தான் இது கொடுக்குறாங்க. இங்கே வாங்கினோம்னா 55 ரூபா. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ரேட்டு வந்து 20 ரூபா 30 ரூபா வந்து ஈஸியாக நம்மளுக்கு மிச்சமாகும். இது பாருங்கள், சம்பா ரவை. சம்பா ரவையில் இது இன்னொரு ரகம். இது வந்து கிடச்சிருக்கு. இது உப்மாவுக்கு ரெண்டாவது கேசரி ஒரு தடவை உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ரவையில் தான் நான் கேசரி பண்ணியிருக்கேன். பேரிச்சம்பழம் பாருங்கள், இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே நம்ம பாரிஸில் வாங்கும் போது 200 ரூபா தான். கடுகு பாருங்கள், ஒரு கிலோ 60 ரூபா தான் அங்கே வாங்கும் போது. சோம்பு வந்து ஒரு கிலோ 80 ரூபா, அரை கிலோ வாங்கியிருக்கேன். கடுகு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன். இந்த பெருங்காயம் வந்து ஒரு டப்பாவே 40 ரூபா தான். நம்ம இங்கே வாங்கும் போது 58 ரூபா இதோட ரேட்டு. ஒவ்வொரு பொருள்லையும் எவ்வளோ மிச்சமாகுது அப்படின்னு பாருங்கள். ஜீரகம் வந்து இங்கே 300 ரூபா, அங்கே 240 ரூபா, அரை கிலோ வாங்கியிருக்கேன். வெந்தயம் வந்து 60 ரூபா, அங்கே ஒரு கிலோ பாருங்கள். இந்த திராட்சை வந்து நான் இதை எல்லாமே இந்த மளிகை சாமான் எல்லாமே நம்மளுக்கு வந்து எனக்கு 3 மாதத்துக்கு தேவையானது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த திராட்சை வந்து 200 ரூபா கிலோ. பாருங்கள், இது கிர்னி விதை. நான் வந்து கேசரி அந்த மாதிரி அல்வா அப்படிலாம் பண்ணும்போது இதை போடுவேன், கிர்னி விதை. இது வந்து தர்பூசணி விதை. இதுதான் சாரப்பருப்பு. சாரப்பருப்புனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சாரப்பருப்பு இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். முந்திரி என்ன ரேட்டு விற்கிதோ அந்த ரேட்டுக்கு இது விற்கும். இது வந்து 50 கிராம் தான் வாங்கியிருக்கேன். பாதம் வந்து பாருங்கள், நீங்கள் பாரிஸில் வாங்கும்போது 650 ரூபா தான். இங்கே வாங்கினீங்கன்னா பாருங்கள், 110 ரூபா இங்கே வாங்கும்போது. இது வந்து பாருங்கள், உடைச்ச முந்திரி. இது வந்து 740 ரூபா. இந்த முந்திரி வந்து 740 ரூபா ஒரு கிலோ, அரை கிலோ வாங்கியிருக்கேன். நம்ம இங்கே வாங்கினாக்கா 90 ரூபா 100 கிராமே. அதேமாதிரி இது உடைச்சது. இது வந்து ஏதாவது நம்ம சிம்பிளாக பண்ணுறதுக்கெல்லாம் போட்டுக்கலாம், அதனால் இந்த உடச்சிடு வாங்கினேன். இது வந்து 500 ரூபா கிலோ, கால் கிலோ வாங்கினேன். கடலப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அங்கே 70 ரூபா தான். தோரம்பருப்பு 68 ரூபா தான் ஒரு கிலோ தோரம்பருப்பு. இந்த உடச்சக்கல்ல பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 80 ரூபா, நம்ம இங்கே வாங்கும்போது 110 ரூபா இந்த உடச்சக்கல்ல. சேமியா வந்து பாருங்கள், ஒரு கிலோ. இது வந்து வறுக்காத சேமியா தான், ஒரு கிலோ 50 ரூபா. இதே சேமியா இங்கே வாங்கும்போது 80 ரூபா. உளுந்து வந்து 98 ரூபா, இங்கே வந்து 110 ரூபா, 12 ரூபா மிச்சம் நமக்கு. அதனால் இது வந்து 3 கிலோ வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம லிக்விட் ஐட்டமெல்லாம் எப்படி வாங்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கிளீனிங் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது. இது பாருங்கள், நம்ம பாரிஸில் வாங்கும் போது 5 லிட்டர் கிடைக்குது. நல்லா திக்காக நல்லா சூப்பராக இருக்கும்.
இது வந்து நம்ம இங்கே வாங்கினாக்கா ஒரு 200 ml வந்து 70 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். அப்போ 190 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோன்னா இது எப்படி பார்த்தாலும் நமக்கு 4 மாதம் 5 மாதம் கண்டிப்பாக வரும். நீங்கள் இதை பார்த்து வாங்கிக்கோங்க. இது எல்லாமே அந்த கொத்தால் சாவடி ரோட்டில் தான் கிடைக்குது. கரெக்டாக இது இந்த ரோடு எங்கே வரும் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல்லேருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் வரும். ஸ்கூல்லேருந்து உள்ளே போனீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கடைங்கள்லாம் இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. இது பாருங்கள், வீட்டுக்கு ஜன்னல் துடைக்க, வீடு துடைக்க, அந்த மாதிரி வந்து அடுப்பு மேடை துடைக்க, அந்த மாதிரி கிளீனிங்க்கு வந்து நான் 3 வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 60 ரூபா தான் இந்த பாட்டில். இந்த பாட்டிலேருந்து நீங்கள் வந்து 5 பாட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 5 பிரித்து 1 லிட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 5 பாட்டில் இதில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஒரு பாட்டிலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 மாதம் வரும். அதனால் நான் வந்து இப்போ ஒரு 3 வாங்கிட்டேன். ஓயாமல் நம்ம அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்றதுனால போகும்போது 2-3 ஸ்டாக் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இது வாஷ் பண்ணுற பவுட்ரு. இதுவும் பாருங்கள், நம்மளுக்கு கம்பெனி கிடைக்கல அப்படின்னு யோசிக்காதீங்க. அவங்க கம்பெனி உள்ளதை தான் சாதாரண இதுவில் போட்டு சேல் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பவுடர் மிஷினில் போடுறதுக்கும் சரி, நம்ம கையில் துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இது பேக்கெட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 60 ரூபா தான். இந்த பாத்திரம் தேய்க்கிற இது பார்த்திங்கன்னா 50 ரூபா இது இந்த கட்டு. அப்படியே இதில் 2 பீஸ் நான் எடுத்துட்டேன். 12 பீஸே ஏதோ வருது. நான் 2 பீஸ் எடுத்துட்டேன். இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வாங்கினீங்கன்னா 140 ரூபா, நம்ம அங்கே வாங்கினது 80 ரூபா தான். இது இது பாருங்கள், ரின் சோப்பு தான். கவர் இல்லாமல் நம்மளுக்கு இப்படி பேக் பண்ணி கொடுக்குறாங்க. 12 பீஸே இது 100 ரூபா தான் நமக்கு. அப்புறம் இது பாருங்கள், ஆலா இது சோப்பு. இது வந்து கரை உள்ள இடத்துல போட்டு துவைச்சோம்னா சூப்பராக போயிடும். இது வந்து நான் 12 பீஸ் வாங்கிட்டு வந்தேன். 6 பீஸ் வந்து உள்ளே வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 பீஸே வந்து 70 ரூபா தான் கிடைக்குது. இப்போ பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது 1 பீஸே 10 ரூபா தான். பெரிய பீஸே வந்து 10 ரூபா தான். இது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், இந்த லிக்விட் வந்து சோப்பு தான், சர்ப்போட லிக்விடு. இதை நம்ம வாஷிங் மிஷின் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இது இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா 70 ரூபா இந்த ஒரு பாட்டிலே. இந்த ஒரு பாட்டிலே நமக்கு 1 மாதத்துக்கு வரும். இந்த கண்ணாடி கிளீனிங் வந்து 40 ரூபா இது ஒரு பாட்டில், 40 ரூபா. ஆனால் நார்மலாக நம்ம இங்கே வாங்கினோம்னா 78 ரூபா இது. பாருங்கள், இந்த பேஸ்ட் வந்து நம்ம இங்கே வாங்கினோம்னா 98 ரூபா 99 ரூபா இருக்கும். இது வந்து 80 ரூபா தான் நான் அங்கே வாங்கும்போது. அதனால் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது அந்த பாரிஸில் போயிட்டு உங்களால் வாங்க முடிகிற அளவுக்கு வாங்குங்க. சென்னையில் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.